மூப்பனா இருந்தார், அவர் பிள்ளையோ தலைவராகினாரு, உருப்படுதா. டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, அவங்க பிள்ளைய தலைவராகிட்டாரு, இப்ப உருப்படுதா. இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன உங்களுக்கு யாரும் அடையாளம் தெரியுமா? சசிகலா காலில் உழுந்து போய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நாட்டுக்கு அடட எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அப்பதான் தெரியும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு செல்போன் தருவன் நானுங்க, எவ்வளவு பேரை கொடுத்தான்? ஏமாத்திட்டான். 20 லிட்டர் மினரல் வாட்டர் கொடுக்கணும் அவர் குடும்பத்துக்கு. அவன் ஆட்சியில இருக்கிற குழாவிலே தண்ணி வரல. உங்க அதே நாருது, எங்க ஆட்சியை பத்தி நீ குறை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? உதவாத கட்சி அதிமுக கட்சி இனிமேல் தேராது, இனிமேல் தேரவே தேராது. எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் தருவன்னாரு. 5 பைசா வந்ததா இது இல்லையா? ஆக மக்களை துன்புறுத்துகிற ஒரு ஆட்சி மேல அதுக்கு துணை போகிறோம் இங்க இருக்கிற அதிமுக. உன்னை ரெண்டு பேருமே விட்டுறக்கூடாது. என்ற தினம் நம்முடைய குன்றத்தூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாமெல்லாம் உயிராக போட்டுக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய 70வது பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு நம்முடைய குன்றத்தூரில் மிகுந்த எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகர ஒன்றியங்களில கிளைகளில் எல்லாம் இயக்கத்தோழர்கள் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் விழாவை மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாடுவது மட்டும் இல்லை, அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உடை வழங்குவது, மரக்கன்றுகள் நடுவது, கண்தானம் செய்வது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது, இப்படி ஏழை எளிய மக்கள்லாம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம். நீ தலைவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் சொன்னா நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேற எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவர் வயசு 70. 70 ஆண்டுகளில் 56 ஆண்டுகளும் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் கலைஞருக்கு பிறகு இந்தியாவில் இவரை தவிர வேற யாரும் அடையாளம் கட்ட முடியாது. சாதாரணமா வந்துட்டவர் இல்ல, தன்னுடைய உழைப்பால் தியாகத்தால் திறமையால் தானாக உருவெடுத்து வந்திருக்கிற தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே உழைப்பால் வர்றவங்க தான் தலைவராக வர முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, மூப்பனார் இருந்தார், அவர் பிள்ளைய தலைவராகினாரு, உருப்படுதா. டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, அவங்க பிள்ளைய தலைவராகிட்டார், இப்போ உருப்படுதா? உருப்படாது. உழைப்புக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கும், பெருமை இருக்கும். நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் 53 பிறந்தாரு, 66 13 வயசுல கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம் ஆரம்பிக்கிறார், 76 ஒரு வருஷம் மிஸ் ஆக போறார், 1 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் கலைஞர் மகன் என்ற ஒரே காரணத்தினால, 83 இளைஞனி செயலர் ஆகிறார், 89 சட்டமன்ற உறுப்பினராக முதல் முதல்ல வர்றாரு 1000 விளக்கு தொகுதியில், 96 முதல் முதல்ல சென்னை மாநகர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல் மேயர் நம்முடைய தலைவர், 2003 கழகத்தின் துணை பொதுச் செயலர், 2006 உள்ளாட்சி மன்ற அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2008 கழக பொருளாளர், 2009 துணை முதலமைச்சர், 2016 கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர், 2017 கழகத்தின் செயல் தலைவர், 2018 நம்ம கட்சி தலைவர், 2021 தமிழ்நாடு முதலமைச்சர். படிப்படியாக உயர்ந்திருக்கிற தலைவர் நம்ம தலைவர். நான் இப்ப கேக்குறேன், இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன உங்களுக்கு யாரும் அடையாளம் தெரியுமா? சொல்லுங்க. அப்படின்னு ஒரு ஆள் இந்த நாட்டில் இருக்கிறான்னா உங்களுக்கு தெரியுமா? சசிகலா காலில் உழுந்து போய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நாட்டுக்கு அடட எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கிறான்னு அப்பதான் தெரியும் இல்லையா? இவெல்லாம் யாரும் தெரியுமா? அவன்லாம் நமக்கு முதலமைச்சர் 4 வருஷம் திருப்பி போனாங்க.
இது போதாது என்று இன்றைக்கு ஒரு வருஷம் விடுப்பு தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா?
கோயில் நலங்கள் அதிமுக கொள்ளைச்சு வச்சிருந்தான் மடங்கி. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 3657 கோடி ரூபாய் நலத்தை மீட்டு இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி, மறந்துடாதீங்க. அதோட ஒரு பெரிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 197 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு 222470 கோடி முதலீட்டுல 339650 நபர்கள் வேலை பெறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி என்ன நியாயம் சொல்லுங்க? நீ ஒன்னே ஒண்ணு தானே சொல்ல முடியும், என்ன சொல்லு பாக்கலாம், என்ன சொல்லு பாக்கலாம், நீ சொல்லு பாக்கலாம். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை தரேன் நீங்களே, இன்னும் அது வரலையான்னு கேப்பேன். கேக்குறீங்களா இல்லையா? பாரு எல்லாம் கேக்குது. கலைஞரா இருந்தாலும், கலைஞர் மறுவூர்களா இருக்க நம்ம தலைவரா இருந்தாலும், தேர்தல் அறிக்கையில சொன்னதையெல்லாம் நிச்சயமா செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவர். இப்ப பட்ஜெட்ல அறிவிக்க போறாரு, ஏற்கனவே ஈரோட்ல சொல்லிட்டாருல, நீங்க டிவில பாத்தீங்கல்ல, பட்ஜெட்ல அறிவிச்சு இன்னும் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அந்த குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை உங்களை வந்து சேர இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு வேலை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செய்யவே இல்லை, ஏமாத்தி ஆட்சிட்டு வந்தேன்னு சொல்லுகிறிய. நீ யோகியமா? நீங்க சொன்னதெல்லாம் செய்துட்டீங்களா? செல்போன் தருவேன் சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? நம்மளை இவங்கெல்லாம் ஏமாத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து மறந்துடுவோம் எல்லாத்தையும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு செல்போன் தருவேன் நானுங்க, எவ்வளவு பேர் கொடுத்தான்? ஏமாத்திட்டான். 20 லிட்டர் மினரல் வாட்டர் கொடுக்கணும் நான் ஒரு குடும்பத்துக்கு. அவன் ஆட்சியில இருக்கிற குழாவிலே தண்ணி வரல. வேலைக்கு போற பெண்கள் ஸ்கூட்டி தருவேன்னா, இவ்வளவு பெண் வந்துருக்கீங்க, நீங்க வாங்க தேவையில்ல, உங்க உறவினர்களாவது ஒருத்தர் வாங்கினாலும் கை தூக்கு பார்க்கலாம். கொடுத்தாங்களா? சொன்னதோட சரி. 60 வயது பெரியவங்க எல்லாம் இலவச பஸ் பாஸ் தான், எவ்வளவு பேர் பஸ் பாஸ் கொடுத்தான் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அதே நாரு எங்க ஆட்சியை பத்தி நீ குறை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆக இப்பேற்பட்ட எதுக்கும் உதவாத கட்சி அதிமுக கட்சி, இனிமேல் தேராது, இனிமேல் தேரவே தேராது. என்ன பாருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மத்தியில ஒரு ஆட்சி பிஜேபி ஆட்சி, அவன் யோகி, அவங்க பாருங்க, கருப்பு பணத்தை சுவிஸ் வங்கியில இருந்து மீட்டு 5 லட்சம் ரூபாய் தரேன்னா, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? 2014 ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்ன, இதே இன்னைக்கு பிரதமரா இருக்கிற மோடி, எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் தருவேன்னாரு. 5 பைசா வந்ததா இது இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னாரு. இங்க இருக்கிற அனல் மின் நிலையம், கல்பாக்கத்து அணு மின் நிலையம், ஒரு ஆளோட தமிழ்னு போறது கிடையாது, எல்லாம் வடநாட்டால தான் போட்டு. 1947 சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி இறங்குறவர்லயும் இந்தியாவுடைய கடன் எவ்வளவுன்னா 55,87,000 கோடி, 55,87,000 கோடி. இது ஒழுங்கா கேளுங்க. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு எவ்வளவு கடன்னா 159,31,000 கோடி. சுதந்திரம் பெற்ற 47 2014 வரையிலும் 55,87,000 கோடி. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இந்த 9 வருஷம் ஆள்றாங்கல்ல, இந்த 9 வருஷத்துல மொத்த கடையாவலன்னா 159,36,000 கோடி. இவனுக்கு இந்த 9 வருஷத்துல மட்டும் 103,44,000 கோடி கடனாளர் ஆகிருக்கிறாங்க. யோகியமான சொல்றாங்கல்ல, பண மதிப்பு இழக்கடை செய்தானுங்க ராத்திரியோட, ராத்திரி 12 மணிக்கு. ஒரு வருஷம் பேங்க்ல எல்லாம் போய் நின்று தேவடு காத்து நின்றோம், ஞாபகம் இருக்குதா? ஜிஎஸ்டி வரி போட்டானுங்க. இப்ப ஹோட்டலுக்கு போய் சூரிய ஹோட்டல்ல சாப்பிடுறீங்கன்னு வச்சுங்க,
ரெண்டிட்லி ஒரு வடை ஒரு காபி சாப்பிட்டா 100 ரூபாய் பில் போடுறானா? நம்ம சாப்பிட்டது 100 ரூபாய் தான், அவன் பில் போறது 115 ரூபாய்க்கு போடுவான். நம்ம சாப்பிட்டது எவ்வளவு? 100 ரூபாய் வரி, 18 ரூபாய். 100 ரூபாய்க்கே 18 ரூபாய் வரி. இது எங்க போகுதுன்னா மத்திய அரசுக்கு போகுது, ஒன்றிய அரசுக்கு போகுது. நியாயமா? இன்னைக்கு ஜிஎஸ்டியில மட்டும் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் 11,185 கோடி ரூபாய். நமக்கு தராம நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கதையை கேளுங்க. 2022-23 ரயில்வே திட்டத்துக்கு பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதுல நமக்கு வட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 13,200 கோடி வட மாநிலங்களுக்கு. தென் மாநிலங்களுக்கு ஒதுக்குனது எவ்வளவு தெரியுமா? வெறும் 59 கோடி. நியாயமா சொல்லுங்க பாக்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை போட்டு இன்னும் கவர்மெண்ட் வாழ கூட போடல. அதுக்கு அடுத்துதான் உங்ககிட்ட வரப்போறோம். இப்போ நாங்க பெட்ரோல் விலை 2014 காங்கிரஸ் ஆட்சி போற போது 60 ரூபாய் இருந்தது ஒரு லிட்டர். இன்னைக்கு சாயங்காலம் 102 ரூபாய் இல்லையா? 42 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் 9 வருஷம் தேய்ச்சிருக்கிறானுங்க. டீசல் விலை 45 ரூபாய் இருந்தது 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது. இன்னைக்கு 95 ரூபாய், 50 ரூபாய் ஏறிடுது. கேஸ் விலை கலைஞர் தான் கொடுத்தாரு 89-96-11 நாடு முழுவதும் இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. 414 ரூபாய் இருந்ததுங்க காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது. இன்னைக்கு எவ்வளவு? மானியத்தை நான் பேங்க்ல போடுறேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது 1,000 ரூபாய் டெபாசிட் போட்டீங்கல்ல, இந்தியா முழுவதும் போட்டான். அந்த ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல, திருப்பி வந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுங்க. இதுக்கெல்லாம் மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம். இந்த கமர்ஷியல் கேஸ் இருக்குல்ல, இந்த ஹோட்டலுக்கு டீ கடைக்கெல்லாம் போடுவாங்களே, அது 850 ரூபா இருந்தது. இன்னைக்கு 2,668 ரூபாய். 800 ரூபாய் இருந்த கேஸ் மக்களை துன்புறுத்துகிற ஒரு ஆட்சி மேல அதுக்கு துணை போகிற அதிமுக ரெண்டு பேருமே விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்ல, என்ன செய்யல, இந்த ஊருக்கு நாங்க என்ன செய்திருக்கோம் தெரியுமா? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் அந்தந்த ஊர்ல அவ்வளவு பாத்துக்கிறோம். இந்த ரெண்டு வருஷத்துல ஆதிமுக காரனை பாத்துக்காக்கிற இந்த ஊர்ல இருக்கிறவன பத்து வருஷம் ஆதிமுக ஆட்சியில் என்னடா பண்ணீங்க? ஒரே செங்கல் எடுத்து வச்சிருப்பீங்களா? சொல்லு, நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த பேரூராட்சி நகராட்சி ஆயிக்கட்டும். மேத்தா நகர் சம்பந்த நகர்ல 30 கோடியில மழை நீர் வடிகால் பணி வேலையை முடிச்சிட்டோம். அறிவுசார் மையம் 2 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்கிறாங்க. 1.5 கோடியில சுடுகாடு தகட மேடை ரெடி ஆயிட்டு இருக்குது. 3 கோடி ரூபாயில பாலாவராயன் குளம் சீரமைக்க போறோம், டெண்டர் வச்சாச்சு. 2.5 கோடி ரூபாயில இந்த தொடக்கப்பள்ளி கட்டடம். இந்த ஸ்கூல்ல 250 பேர் தான் படிச்ச, நான் படிச்ச ஸ்கூல் இது. 250 பேர் இருந்தாங்க, பராமரிப்பு இல்லாத. இந்த ஸ்கோப் இன்டர்நேஷனல் கட்ட சும்மா கொடுத்தாங்க எனக்கு வேண்டிய ஆளுங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆட்சி இருக்கும்போது அது சும்மா கட்டி கொடுத்தாங்க, அது தலைவர் தான் திறந்தாரு. இப்போ 2.5 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி 1,650 குழந்தைக்கு இருக்குது இடமே இல்லை படிக்கிறதுக்கு. இப்போ 2 கோடி ரூபாயில் இந்த கட்டடம் கட்டுறோம். அரசு கலை அறிவியல் கல்லூரி காலேஜ் எடுத்து வந்த நம்ம ஊருக்கு, அந்த ஸ்கூல்ல இப்போ கட்டடம் கட்ட போகிறோம். முருகன் கோயில், சிவன் கோயில், வேம்பலியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறோம். பண்ணிக்கிறோமா இல்லையா? இவ்வளவு வேலையும் எவ்வளவு நாள்?
ஒன்றரை கோடி ரூபாயில தாலுகா ஆபீஸ் தரக போறோம். மின் தட்டுப்பாடை போக்க நம்ம ஊர்ல மட்டும் 30 டிரான்ஸ்ஃபார்ம் மாத்திருக்கிறோம். இந்த ஊர்ல மட்டும் நீ ஒரே ஒரு ஆளே சொல்றா நாங்க இதை செய்தன்ட்டு சொல்லு, ஒன்னு சொல்லு. ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆக இப்பேற்பட்ட ஆட்சிக்கு நம்முடைய தலைவருக்கு ராத்திரும் பகலமா உழைச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து எப்போதும் வழங்குகிறது போல உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.